ஹிந்துக்களின் பண்பாட்டை அழிக்கும் நோக்கில் திமுக அரசு செயல்படுவதாக ஹிந்து முன்னணி மாநில தலைவர் திரு சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக அரசு மடாதிபதிகளை மிரட்டுவதாகவும் இதனால் பலர் அச்சத்துடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். ஒவ்வொரு மடாதிபதிகளும் மிரட்டுறாங்க, அதனால நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. தைரியமா கொடுத்துருக்கார், அவரை நாங்கள் பாராட்டுறோம். பொதுவாகவே இவங்களுடைய மென்டாலிட்டி வந்து ஹிந்துக்களுடைய கலாச்சாரத்தை உடைக்க வேண்டும். இதுக்கு இங்கே மாத்திரம் இல்லை, இந்த நாட்டில் மாத்திரம் இல்லை, வெளிநாடுகளிலிருந்து கூட இதுக்கு சதி இருக்குது. அந்த முழுக்க முழுக்க இது மதசார்பற்ற நாடுன்னு பேரளவு சொல்கிறாங்களே, அது மாதிரி நடக்கிறது இல்லை. இந்த அரசாங்கத்துக்கு கூட இருக்கக்கூடிய அனைத்து கட்சியுமே ஹிந்து விரோத கட்சிகளாக இருக்குது.